வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, திணற போகும் விக்கிரவாண்டி மாநாடு. விக்கிரவாண்டியில் இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு கொள்கையை அறிவிக்க போகும் விஜய் அவர்கள். நாடே எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறது. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு இன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதில் நடிகர் விஜய் சிறப்புரையாற்ற கட்சி கொள்கைகள் அறிவிக்க இருக்கிறார். விஜயினுடைய இந்த மாநாட்டிற்கு மாநிலம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்க உள்ளதாக பெரும் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. அதே இந்த வாரம் என்று நடிகர் விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்து தான் விவாதம் என்று கடந்த ஜனவரி மாதம் வரை தமிழகத்தில் ஹாட் டாபிக்காக இருந்துள்ளது. இதனை நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் உறுதி செய்து கொண்டார். பிப்ரவரி மாத தொடக்கத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் என்ட்ரியை உறுதி செய்து கொண்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார். இந்த கட்சி இந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சி தொடங்கிய போதே விஜய் அவர்கள் ஒன்றரை தெளிவுபடுத்தினார். தனது இலக்கு என்பது 2024 நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் கிடையாது, 2026 தமிழகத்தில் நடக்க போதும் சட்டசபை தேர்தல்தான் என்று விளக்கம் கொடுத்திருந்தார். அதோடு முழுநேர அரசியல்வாதியாகவும் நடிகர் விஜய் சினிமாவை விட்டு கைவிடப் போகிறார் என்றும், தற்போது எச் வினோத் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க விஜய் நடித்திருக்கிறார். இந்த படத்துக்கு பிறகு அவர் திரைத்துறையை விட்டு முழு நேரமாக அரசியலில் கவனம் செலுத்திருக்காரு. இதற்கிடையே தான் 2026 தமிழகத்தில் நடக்கும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் நடிகர் விஜய் அவர்கள் தனது கட்சி கட்டமைத்து வருகிறார். மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமனம், கட்சியில் தொண்டர்கள் சேர்ப்பு, கட்சி கொடி மாற்றம், கட்சி பாடலை அறிமுகம் செய்தது என அடுத்தடுத்து நடிகர் விஜய் தனது அறிவிப்புகளை வெளிகொண்டே இருந்தார். இதன் அடுத்த கட்டமாக நடிகர் விஜய் தனது முதல் அரசிய மாநில மாநாட்டை நாளை இன்று நடத்தியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வி சாலையில் இன்று மாலை 4 மணிக்கு முதல் அரசியல் மாநாடு நடைபெற உள்ளது. இதில் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்று கட்சியினுடைய கொள்கையை பற்றி பேசப்போகிறார். மாநாட்டையொட்டி நடிகர் விஜய் நேற்று வி சாலைக்கு சென்று மாநாட்டு அரங்கத்தை பார்வையிட்டிருந்தார். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 8 மாதங்கள் ஆனாலும் கூட அவரது கொள்கைகள் பற்றி எதுவுமே தெரிவிக்கப்படலை. இன்று நடக்கும் மாநாட்டில் விஜய் கட்சி கொள்கையை அறிவிக்க செய்தார். அதோடு அவரது கட்சி கொள்கைப்படி எப்படி உள்ளது, மத்தியில் ஆளும் பாஜகவையும் மாநிலத்தில் ஆளும் திமுகவையும் யாரை எதிர்க்க உள்கிறார் என்பதை அறிய அரசியல்வாதிகள் உட்பட சாமானியன் வரை அனைவருமே பெரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. நடிகர் விஜயினுடைய இன்றைய மாநாட்டுக்கு 60 அடி அகலம், 170 அடி நீளத்துக்கு மேற்கூரையின் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு அரங்கில் மொத்தம் 55,000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. மேடைக்கு முன்னுள்வாய் வரை விஜய் உள்ளிட்ட விஐபிகள் மேடைக்கு வருவதற்கு ஆடியோ லஞ்சில் வருவது போல நடைபாதையும் தனியே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேடையிலிருந்து 800 மீட்டர் தொலைவுக்கு விஜய் நடந்து சென்று ரசிகர்களை சந்திக்கும் வகையில் ரேம்ப் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடக்கும் இடத்தில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், விஜய் மற்றும் சுதந்திர போராட்ட வீராங்கனையான வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோர் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழன்னை சேரசோழ பாண்டியன் மன்னர்கள் விஜய் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. தொண்டர்கள் சிரமமின்றி மாநாட்டை பார்க்க 40 LED திரைகள் வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்காக IG ஆஸ்கர் விழுப்புரம் சரக, TGP திசாமிதா தலைமையில் விழுப்புரம் SP தீபவக் உள்ளிட்ட 10 SPகள், 50 DSPகள், 180 இன்ஸ்பெக்டர்கள் என 4,500 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. விஜய் அவர்கள் இன்றைக்கு கொள்கையை அறிவிக்கப் போகிறாரு. இந்த நாளை பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் எதிர்பார்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.